ஹாய் காய்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா, ப்ரோ இது இல்லை வேற ஒன்று, வேற ஒன்று வாங்கியிருக்கேன். நீங்கள் எப்படி தமிழில் பார்த்து தான் வந்திருப்பீங்க. இதோ இதாகுது, ஐயோ இதாகுது. இது வந்து என்னது, இது பேர் வந்து ட்ரைபாட். இது வந்து ஆக்டோபஸ் ட்ரைபாடுன்னு சொல்லுவாங்க. இந்த கொரிலா ட்ரைபாடு, ஆக்டோபஸ் ட்ரைபாடு அவங்க இஷ்டத்துக்கும் பேர் வச்சுருக்காங்க. இது ஜஸ்ட் ஜென்ரலாக ஒரு ட்ரைபாடு தான். இது ஏன் அந்த ஆக்டோபஸ் பேர் வந்து சின்ன, நான் நினைக்கிறேன்னா ஆக்டோபஸ் கால் மாதிரி இருக்கு, பட் ஆனால் ஆக்டோபஸ்க்கு எட்டு கால் இருக்குன்னு மூணு கால் தான் இருக்கு. ஆனால் ட்ரைபாடுன்னு பேர் வச்சிருக்காங்க, மூணு கால் தான் இருந்தவங்க. ஓகே, இது வரும்போது என்னெல்லாம் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, வாங்கும்போது இதோ இது வந்து மொபைல் ஹோல்டரு. இதில் வந்து ரெண்டு த்ரெட் இருக்கு பாருங்க, இங்கே ஒரு த்ரெட் இருக்கும், எங்கள் த்ரெட்டு. இந்த த்ரெட்டு நான் யூஸ் பண்ணதில்லை, தெரியல. இதோ இதுதான் அந்த ட்ரைபாட், பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த ட்ரைபாடில் வந்து பால் ஹெட் இருக்கும். இது வந்து மெட்டல் தான், இது வந்து பால் ஹெட்டு, இது வந்து மெட்டல் தான். ஓகே, இதோ இது வேணால் இதையும் கழட்டிக்கலாம். இந்த பால் ஹெட் வந்து லூஸ் டைட் பண்ணிக்கலாம், அது ஃப்ளெக்சிபிள். இது இதோ இந்த பக்கம் ஒரு கேப் இருக்குது, தெரியுதா? இதில் எப்படி தள்ளிட்டீங்கன்னா போர்ட்ரேட் மோடுக்கு. நீங்கள் இந்த மொபைல் ஓட்ரிங் மாற்றி மொபைல் மாட்டிங்கன்னா போர்ட்ரேட்டில் நிற்கும். இது எல்லாமே மாட்டி காட்டுறேன். வாலெட் வந்து நீங்கள் லூஸ் பண்ணிக்கலாம், ட்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதோ இந்த வாலெட்டே வேணாம் இப்போதைக்கு, எனக்கு ஜஸ்ட் ஒரு ட்ரைபாடு போதும் ஜென்ரலாக நிற்க வைக்கிறதுக்கு அப்படின்னா, இந்த வாலெட்டையும் தனியாக கட்டிக்கலாம். இதோ இதில் வந்து டேரெக்டாக அந்த ஹோல்டர் போட்டு மொபைல் மாட்டிக்கலாம். ஓகே, வாங்க நான் இதில் எப்படி ஃபோன்லாம் மாட்டுறது எல்லாம் காட்டுறேன். இது என்னெல்லாம் இருக்குன்றது காட்டுறேன். சரி, தூக்கி வர மாச்சிடும். இதை பற்றி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், இதை பற்றி நான் சொல்கிறேன் என்னது ஏதுன்னு. இதாக இருக்கு பாருங்க, இதில் வந்து இந்த இடம் இருக்கு தெரியுமா, இதுலேயே வந்து ரெண்டு இருக்கு. இந்த இப்படி திருப்பினீங்கன்னா ஷார்ட்டு, ஷார்ட்னா நம்ம இந்த லெக்ஸ் இருக்குல்ல, லெக்கை வந்து ஷார்ட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இதோ ஷார்ட்டாக தான் விரியும், இதுக்கு மேலே போகாது. இது வந்து நல்லா ஹைட் இருக்கும் நமக்கு கேமரா வைக்கிறதுக்கு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இதோ லாங்கு, லாங்கு வந்து இதோ இந்த லாங் வந்து, ஏன்னா இது பெரிய கவாக இருக்குது, ஸோ வந்து அதனால் இன்னும் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். லாங் வந்து இப்போ நல்லா இந்த மாதிரி லாங்காக ஸ்விட்ச் ஆகும். இது வந்து நீங்கள் கேமரா வந்து என்ன ஹைட் பொசிஷனு, என்ன மாதிரி ஸ்ட்ராங், நல்லா வெயிட் வைக்கிட்டீங்கன்னா கன்ஃபார்மாக லாங்கில் தான் வச்சாகணும். அப்படி வச்சிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். வெயிட் கம்மியாக வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சுக்கலாம். இது வந்து நீங்கள் கேமரா கூட ஹோல்ட் பண்ணிக்கலாம், கேமராவும் மாட்டிக்கலாம். கேமரா கீழே த்ரெட் இருக்கும், அதையும் ஹோல்ட் பண்ணிக்கலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா மொபைலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், கேமராக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் மொபைல் ஹோல்டர் மாட்டிக்கிட்டீங்களா, மொபைல் மாட்டுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது, நல்லா கிரிப்பாகவும் இருக்குது, இதில் ரப்பர் இருக்குது. ஆனால் சவுண்டு கீச்சு கீச்சு வரதுல இதை மாட்டிட்டேன். பாருங்க, மொபைல் மாட்டிட்டு நம்ம எப்படி வேணாலும் நிற்க வச்சுக்கலாம். இது நம்ம போர்ட்ரேட் மோடு எப்படின்னு சொன்னால் பாருங்க, இதில் பால் லூஸ் பண்ணிங்களா, ஃபுல்லாக எடுத்துருப்பீங்களா, டைப் பண்ணிங்களா, அவ்வளோதான் போர்ட்ரேட் மோட். இது போர்ட்ரேட் யூஸ் பண்ணிக்கலாம், இங்கே லாங் வச்சுக்கிறேன். அவ்வளோ கரெக்டாக செட் பண்ணிங்களா கேமரா போர்ட்ரேட்டு. இதில் வந்து நீங்கள் எப்படி டிக்டாக் வீடியோ, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறீங்க, இப்போ தான் டிக்டாக்கே கிடையாது. சரி, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு, யூடியூப் ஷார்ட்ஸு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே கூட ஒரு பர்சன் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதை வச்சிங்களா, இப்படி போர்ட்ரேட் மோட்ல வச்சிங்களா, அந்த பக்கம் நின்னீங்களா, நின்றுட்டு நீங்கள் பாட்டிங்களா, வீடியோ ப்ரிப்பேர் பண்ணிங்களா, கண்டென்ட் இருக்கா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, இப்போ லேண்ட்ஸ்கேப் மோடு, லேண்ட்ஸ்கேப் வேணாலும் வச்சுக்கலாம். அதுமாதிரி இது நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், உங்களுக்கு எப்படி வேணுமோ கவர் பண்ணி எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். உங்கள் இஷ்டம் தான், இன்னும் கேமரா ஹைட் கம்மியாக வேணும் அப்படி வச்சுக்கலாம். கேமரா ஹைட் ஜாஸ்தியாக வேணும்னா இதோட வச்சுக்கலாம், வச்சு விளாடிட்டு இருக்கேன் இஷ்டத்துக்குன்னு. ஓகே, உங்கள் இஷ்டம் தான், எப்படி வேணால் வச்சுக்கலாம், உங்கள் இஷ்டம். நிற்கதா பார்த்துக்கோங்க. ஓகே, இதோட அன்பாக்சிங் வீடியோ பார்த்தீங்கன்னா அது ஒரு கேவலமாக இருந்தது. பேக்கு கவர் வெறும் பபுள் ரேப் போட்டு தான் வந்தது, எதுவுமே வரல வேற. அது பார்க்குறீங்கன்னா அதோ பாருங்கள், சின்னதாக வந்து
அவுட்டோரில் எப்படி யூஸ் பண்ணலான்றதை நான் காட்டுறேன், பாருங்கள். பார்த்துட்டு வாங்க. ஃபோனில் கேமரா ஆன் பண்ணிவிட்டு இந்த ட்ரைபாடில் மாட்டிக்கிறேன். இதில் கேஸோடய மாட்டிக்க முடியுது, எப்படினாலும் மாட்டிக்கலாம், ஈஸியாக தான் இருக்குது. நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்குது. இந்த மாதிரி கேட்டில் கூட நம்ம மாட்டிக்கலாம். ரெக்கார்டு போட்டுடலாம். கேட்டில் அந்த மாதிரி மாட்டிக்கிட்டேன் பாருங்கள். அதுலேயும் வீடியோ ரெக்கார்டாகவும் இதுலேயும் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. இது இந்த ட்ரைபாடை வந்து நீங்கள் ஒரு சின்ன கம்பி இருந்தாலும் போதும், எப்படி வேணால் மாட்டிக்கலாம். நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கேமரா செட் பண்ணலாம். நம்ம தனியாக வீடியோ எடுக்கிறோம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே உங்கள் கேமரா வச்சோம்மா, அப்படியே மூவ் பண்ணோம்மா. கரெக்டாக இருக்கும், அப்படி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், அசையாது, நல்லா க்ரிப்பாக தான் இருக்கும். இழுத்தாலும் டக்குன்னு வராது, கேட்டே ஓப்பன் ஆகுது. அவுடோர்ஸில் நீங்கள் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கலாம், அதான் ஜாலியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி சின்ன டிவி ஸ்டாண்டு இந்த மாதிரி இருந்தால் இதுலேயும் கூட மாட்டிக்கலாம். இந்த மாதிரி எங்கே கேப் கிடைக்குதோ எல்லா இடத்துலையும் மாட்டிக்கலாம், அதை ஈஸியாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்துக்கோங்க, அங்கேயும் ரெக்கார்டாக இருக்குது, பார்த்துக்கோங்க. இது அதனால தான் வாங்கினேன். நம்ம எப்படியாவது தனியாக தான் மோஸ்ட்டாக ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தனியாக பண்ணிகிட்ருக்கும் போது நமக்கு யாராவது கேமரா பிடிக்கணுமே அப்படின்றது போது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்கே வேணால் மாட்டிக்கலாம். பாருங்கள், இது எப்படிலாம் மாட்டலாம் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு கம்பியோ இல்லை ஏதோ ஒரு செவத்தில் ஒரு போலோ எதோ இருந்ததுன்னா நீங்கள் இப்போ தலைக்கீழ மாட்டினாலும் மாட்டிக்கலாம், ஸ்ட்ரெயிட்டாக மாட்டினாலும் மாட்டிக்கலாம். வைக்கிறீங்களா, மாட்டிங்களா கரெக்டாக? இங்கே க்ரியேட்டிவிட்டி தான் இல்லையா? மாட்டிங்களா ஃபோனை எவ்வளோ ஐட்டம் சூப்பராக? உங்களுக்கு இப்போ இதை திருப்பணும்னு அவசியம் இல்லை. இந்த பாலெட் லூஸ் பண்ணிங்களா, எப்படி வேணாலும் திருப்பிக்கலாம், அதை பார்த்துக்கோங்க. திருப்பிட்டு டைப் பண்ணிட்டீங்களா, உங்களுக்கு ஏற்ற ஆங்கிளில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. நீங்கள் அதுக்கப்புறம் ரெக்கார்டிங் பண்ணி ரெக்கார்ட் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வீடியோ பண்ணலாம். இந்த மாதிரி நிறையா மாட்டிக்கலாம், அப்புறமா எப்படி பண்ணலாம், நிறைய பண்ணலாம், உங்கள் கஷ்டம் தான். எப்படி வேணாலும் நீங்கள் மாட்டிங்களா, அதை இப்படி எங்கேயா நிற்க வைக்கணும்னா நிற்க வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் வச்சு நிற்க வச்சுக்கோங்க, அது உங்கள் கஷ்டம் தான். இது ஸ்டெயிட்டாக வச்சுக்கலாம், வச்சுக்கோங்க. இது வந்து இந்த பால் எடுக்கிறதுனால ரொம்ப ஒரு அட்வான்டேஜ் தான். போர்ட்ரேட்லேயும் வச்சுக்கலாம், இப்படி வேணால் வச்சுக்கலாம். அந்த மாதிரி இடமே இல்லையா, அங்கேயும் நீங்கள் மாட்டிக்கலாம். இது மாட்டிங்களா, திருப்பினீங்களா, உங்களுக்கு ஏற்ற மாதிரி கேமரா வச்சுட்டு நீங்கள் பாட்டு வீடியோ பண்ணிக்கிட்டே இருக்கலாம், ஜாலியாக இருக்கும். இதுதான் வந்து இதில் இருக்க அட்வான்டேஜஸ். இதுக்கு வந்து ஒரு பிளெயின் சர்ஃபேஸ் தான் அவசியம்னு ஒரு இல்லை. நீங்கள் வந்து எதில் வேணால் வச்சு வீடியோ பண்ணலாம், ஓகே? கிராவிட்டி மட்டும் இருந்தா போதும். கிராவிட்டி கூட தேவையில்லை, எதுல வேணா மாட்டிக்கலாம், செவத்துக்குள்ள கிராவிட்டி மட்டும் இருந்தா போதும். பிரைஸ் எவ்வளவு இருக்கும்னா பாத்தீங்கன்னா 350 தான். எப்படி தம்ப்நெயில்ல போட்டுருவேன், பார்த்துதான் வந்திருப்பீங்க. அற்புதமான விஷயங்கள் கொண்ட ப்ராடக்ட் எவ்வளவு விலை, கர்பசிங்க வர்க்கு 350 rupees தான் வந்தது, பட் ஒர்த் தான் 350 rupees. இன்னும் நிறைய இருக்குது. இந்த கொரில்லா ட்ரைபாட்லாம் இருக்குது, அதெல்லாம் பிளாஸ்டிக்கில் வரும், பட் அதெல்லாம் சீக்கிரமாக உடஞ்சிருது வந்துருது சொன்னாங்க. இது வந்து அலுமினியம், ஸோ நல்லாவே இருக்குது. எப்படியானா ஃபிளெக்ஸ் பண்ணலாம், எத்தனை வாட்டி வேணால் ஃபிளெக்ஸ் பண்ணிக்கலாம், ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் வச்சிங்களா, ஃபோன் வளைய வளையது அப்படியே நிற்கும். நீங்கள் அப்படியே வ்ளாக் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ப்ளாக் பண்ணிகிட்டே போகலாம், வச்சு பார்த்துட்டு வீடியோ எடுத்துட்டு ப்ளாக் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வ்ளாகிங்க்கு ஆல் இன் ஆல் வச்சுக்கோங்களா, ஒரு கேமரா ஒரு ஃபோன் இதெல்லாம் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இது, ஓகேயா? இது வந்து 350 rupees தான் வருது. ஸோ இது வாங்கணும்னா அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணா செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இதை பற்றி நான் சொல்ல முடியும், அவ்வளோதான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. பட் இது வந்து மல்டி பர்பஸ் தான். இதை வச்சு வேறு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஃப்ரெண்டு ஒருத்தன் கூட வாங்கினேன், அதை அவன் வந்து 700 rupees வாங்கினானா, எல்லாம் நம்ம இல்லை 350 தான் வாங்கினேன். அது லிங்க் செக் பண்ணுங்கள், அந்த லிங்க்கில் 350 தான் இருக்கும், ஓகே? செக் பண்ணி வாங்கிக்கோங்க, வேணும்னா யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது பயங்கரமாக. நான் இன்னும் நிறைய யூஸ் பண்ணி பார்க்கல, பட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகே? அவன் யாரு நான் சொல்ல விரும்பல, சேனல் லிங்க் வேணாலும் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க, ஓகே? ஓகே, அதுக்கப்புறம் சரி, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நான் வீடியோ போடும் போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ என் வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து மறக்காமல் பார்க்கலாம்,
மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். பாருங்க, சேனல்லே நிறைய வீடியோஸ் இருக்கும், வேணா செக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோஸ்லாம் குக்கிங் வீடியோஸ் இருக்கும், நிறைய வீடியோஸ் இருக்கும், குக்கிங் இருக்கும், நாங்கள் சேலஞ்ச் பண்ண வீடியோஸ் இருக்கும், அப்புறமா ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறது எல்லாமே இருக்கும். நிறைய பலூன் ஃபைட் பண்ணியிருப்போம், அந்த இது நிறைய வீடியோஸ் இருக்கும். நான் டிஃப்ரெண்ட்டாக அந்த ஸ்பைஸியாக அதெல்லாம் ட்ரை பண்ணியிருப்போம், அது கூட இருக்கும் வீடியோ. செக் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அப்புறமா டிஃப்ரெண்ட்டாக ஐடியாஸ் இருந்தால் அதான் சொல்லுங்கள், அதான் பண்ணலாம், நான் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் சொல்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. பை பை.